தேவார கர்த்தர் இருவருக்கு அருள். முதலமைச்சர் என்கிற வார்த்தை பற்றிய வாதம் ஒரு திருஷ்டாந்தத்திற்காக ஆரம்பித்தேன். ஒரு ஊரில் பஞ்சம் என்று முதலமைச்சருக்கு ஊரார் பெட்டிஷன் கொடுத்தால் அவர் கஷ்ட நிவாரணத்துக்காக பணம் பண்ணுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அவரேயா பணத்தை எடுத்துக்கொண்டு போய் விநியோகம் செய்கிறார்? ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு அவர் மூலம்தானே செய்கிறார். அப்படி திருவீழி மிழலையில் பஞ்சம் என்று அப்பர் சம்பந்தர் பெட்டிஷன் கொடுத்து ஈஸ்வரன் படிக்காசு கொடுத்த போது அதற்கு ஸ்பெஷல் ஆபீசராக பிள்ளையாரையே போட்டு அவர்களுக்கு விநியோகிக்க செய்தார். அப்பா சொத்தை மூத்த பிள்ளையும் அருள் மனசோடு அவர்களுக்கு கொடுத்தார். இரண்டு பீட்டங்களில் மேலண்டையில் படிக்காசு வைத்ததற்கு பக்கத்திலேயே படிக்காசு பிள்ளையார் என்று பெயர் வைத்து கொண்டு அவர் உட்கார்ந்திருக்கிறார். இன்னொரு சம்பவம், லால்குடிக்கு கிட்டே அன்பில் என்று ஒரு ஊர். தேவாரத்தில் அதை அன்பில் ஆலந்துறை என்று சொல்லியிருக்கிறது. அப்பரும் சம்பந்தரும் அந்த க்ஷேத்திரத்திற்கு கிளம்பினார்கள். வழியிலே கொள்ளிடம் குறுக்கிட்டது. ஒரே வெள்ளம், பரிசலா படகா ஒன்றுமே போக முடியாத வெள்ளம். இப்படி ஆச்சே என்று அவர்கள் அக்கறையில் நின்று கொண்டே சுவாமியிடம் முறையிட்டார்கள். அப்போது சுவாமி கேட்டுக்கொள்கிறதற்கு முன்னாடி அங்கே இருந்த பிள்ளையார்தான் வெள்ளச்சத்தத்தோட யாரோ பிரலாபிக்கிற குரலும் கேக்குறாப்ல இருக்கே என்று காதை அந்த பக்கம் கொஞ்சம் சாய்த்து உன்னிப்பாக கேட்டார். செவி சாய்க்கிறது என்பதை நிஜமாகவே பண்ணினார். மகாபக்தர்களான அப்பர் சுந்தரர்களின் குரல் என்று தெரிந்து கொண்டார். உடனே அப்பாவுக்கு ரிலே ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணினார். அப்பாவும் உடனே வெள்ளம் வடியும்படி பண்ணி அவர்களை கோவிலுக்கு வரவழைத்து கொண்டார். அன்பிலாந்துறையில் செவி சாய்த்த விநாயகர் என்றே அந்த பிள்ளையார் விக்கிரக ரூபத்தில் அழகாக காதை சாய்த்து கொண்டு இருக்கிறார்.